Hello friends, welcome to Suji Bites KJF. We will talk about the recipe very useful at the same time very super and sweet recipe. We will talk about this. Now, the summer vegil soup started. We will talk about the pal and திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பாருங்க, நல்ல காலையில நாங்கள் சூடு பண்ணும்போது இது வந்து நல்லா திரிஞ்சு போயிடுச்சு இந்த பால். இதை வச்சு நான் இதில் இப்போ வினிகர், எலுமிச்சை ஜூஸ் எதுவுமே இல்லை, லைம் ஜூஸ் எதுவுமே விடல. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ண போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கலாம். நான் வந்து இதில் ஃபுல்லாக நான் வந்து இப்போ வேறு இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அந்த பன்னீர் மாத்திரம் நம்மளுக்கு தேவை. இது வந்து நல்லா இது வந்துட்டு வடிகட்டி இப்படி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் இருட்டும். நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு 10 to 20 minutes ஆகும். அதெல்லாம் தண்ணி எல்லாம் வடி இருத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes இது வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் இறுகி நல்லா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரையான பதத்துக்கு கிடச்சிருக்கு. நல்லா இதிலேயே கொஞ்சம் நம்ம அப்படியே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி சுத்தமாக இதில் இப்போ இருத்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் என்னென்ன சேர்த்து நம்ம இந்த சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் செய்யலாம், ஸ்வீட் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் மைதா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவு இல்லை. நம்ம இது வந்துட்டு நம்ம நல்லா ஒரு அந்த கெட்டி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணுமோ அது அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அதே ஒரு கப்பில் வந்து மில்க் பவுடர், இது ஆப்ஷன் தான், பியூர்லி ஆப்ஷன் தான். கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டு அது நல்லா ரிச்னஸ் நல்லா கிடைக்கும். அதனால நான் வந்து பவுடர் மில்க் பவுடர் வந்து சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு உப்பு, மைதா, மில்க் பவுடர், அப்புறமா நம்ம திரிஞ்ச பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது நல்லா வந்து நம்ம எப்படி குலாப் ஜாமுனுக்கெல்லாம் உருண்டைங்க பண்ணுவோமோ அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இது வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்துட்டு அந்த பதத்துக்கு பாருங்கள், நம்ம விட்டு அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இலகுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மில்க் பவுடரோ இல்லை மைதாவோ நீங்கள் சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து நல்லா வந்துட்டு ரொம்ப அழுத்தி பிசையாமல் நம்ம எந்த ப்ராசஸில் வந்து நம்ம குலாப் ஜாமுன் பிசையுமோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 300 to 350 gram அளவுக்கு நம்மளுக்கு இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு அதே மாதிரி நம்ம வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாம் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து உருட்டிக்கிங்க. உருட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸ்க்கு உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வேணும்னா கூட சிலிண்ட்ரிக்கல் கூட பண்ணிக்கிங்க. இந்த ஷேப்புக்கு நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். நான் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 piece வந்திருக்கு. இது இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு 500 grams ஒரு கிளாஸ் வந்து இது அப்ராக்சிமேட்லி 500 grams சர்க்கரை இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி விடலாம். இதுலேயே அரை கிளாஸ் தண்ணி விட்டு இது வந்து நம்ம வந்து இப்போ இது சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு இப்போ இது வந்து நல்லா ஒரு சர்க்கரைலாம் கரைஞ்சி வரட்டும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும், பாகு பதெல்லாம் தேவையில்லை. இது வந்து சர்க்கரை கரையிட்டோம். கூடவே இப்போது ஒரு 2-3 ஏலக்காய் பொடி பண்ணுது, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து சர்க்கரைலாம் கரையிற வரைக்கும் இதை வந்து கலக்கி விடலாம். இன்னொரு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்துட்டு நிறைய வந்து பால் சம்மர் வெயில் இந்த வெயில் காலத்தில் நிறைய பால் கெட்டு போகிற சான்சஸ் இருக்கும். அது வேஸ்ட் பண்ணாமல் இப்படி வீட்லேயே நீங்கள் ஹெல்த்தியாக குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வித்தின் மினிட்ஸ்லேயே நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கலருக்காக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் இது போட்டுன்னு குங்குமப்பூ. உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் ஃபுட் ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம வந்துட்டு கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா இல்லாக்கிட்டு நீங்கள் வெறும் அந்த இது மாத்திரம் வச்சுட்டே நீங்கள் இது வந்து ரெடி பண்ணுங்கள். இதெல்லாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம கரைஞ்சிடுச்சு, இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இந்த நம்மளுடைய சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், ரோஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரோஸ் வாட்டர். இது வந்து கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 ட்ராப் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான் போதும். இதுவே நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து கடாய் வச்சு கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா கூட ஒரு 2-3 டீஸ்பூன் இதிலே கூட சேர்த்துக்குங்க, இன்னும் சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துன்னுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே டைமில் நம்ம நெய்லேயே செஞ்சோம்னா கூட ஒரு தெகட்டுத்தன்மை நம்மளுக்கு இதாக இருக்கும். அதனால் பாதி எண்ணெய், முக்கால்வாசி எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து அந்த ஃப்ளேவருக்காக நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ சூடு ஏறட்டும். டீ வந்து அதிகமாக வைக்காமல் மிதமான சூட்டில் வந்து நம்ம இதை சுட பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது வந்து சுட்டு எடுக்கலாம். அதிகமாக ஃப்ளேம் வச்சோம்னா நம்ம வந்துட்டு மேலே வந்து தீஞ்சி போயிடும், உள்ளே வந்து அப்படியே மாவு வந்து அப்படியே இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு இதை வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி தூக்கி போடாமல் வேஸ்ட் ஆகிற லெஃப்ட் ஓவர்ஸில் வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு. இதமான தீவன் வந்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வச்சு நம்ம சுட்டு எடுக்கலாம். எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் தீயை வந்து அதிகமாக வைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க சிரப்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம். பக்கத்து அடுப்பில் இருக்குது. ஊறட்டும் நல்லா, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்சும் இப்போ நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். அதே மிதமான தீலே வச்சு நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அடுத்த பேட்சும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இதை எடுத்து நம்ம சிரப்பில் போட்டுக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக இந்த சிரப் வந்து சூடாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று சூடாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. இது இப்போ வந்து நம்ம சிரப் ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட நம்ம இப்படி சுட்டு நம்ம வந்துட்டு அந்த சிரப்பில் சேர்த்துன்னு இருக்கோம். நல்லா இது வந்துட்டு இப்போ இது வந்துட்டு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். நம்மளுடைய சூப்பரான பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.